ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீஸ்கர் வங்கி ஸ்கேல் சேனல்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் புயல் கேசஸில் இருக்கிற டபிள்யூ ஷேப் ஃபார்முலாவை எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு கேசஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு பீஸ் எல்லோ சேர்ந்துருக்கிற மாதிரி பாருங்கள். அதை ரைட் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து பின்பக்கமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே டபிள்யூ ஷேப்பு ரெண்டு கண்டிஷன் கிடைக்கும். அதில் இந்த ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து இந்த பீஸை வெளியில் எடுத்து பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போய் மறுபடியும் பக்கத்தில் வச்சு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போகிறோம். அவ்வளோதான். அதாவது டபிள்யூ ஜிக்ஸாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை வெளியில் எடுக்கிறேன், இந்த பீஸை பக்கத்தில் வச்சுக்கிறேன், கியூபை சரி பண்ணிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த பீஸை தூரமாக கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் கியூபை நார்மல்லேருந்து வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் இதை பக்கத்தில் கொண்டு வந்து கியூபை மறுபடியும் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இப்படி கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த பீஸை வெளியில் எடுத்தேன், பக்கத்தில் வச்சேன், அப்புறம் தூரமாக வச்சேன், மறுபடியும் ரிவர்ஸில் பக்கத்தில் வச்சேன், இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த பீஸை வெளியில் எடுக்கும்போது ஒரு ஒருத்தரையும் இந்த ரைட்டை வந்து மேலே கீழே மேலே கீழேன்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதை ஹைட் அண்ட் சீக் மூலமாக ஒழிச்சு வச்சு சால்வ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அதை சேர்த்துட்டு அதை பக்கத்தில் ஒழிச்சு வச்சுட்டு கியூபை நார்மல் பண்ணிவிட்டு இதை மேலே ஏற்றணும். அவ்வளோதான். சரியா, இதை மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போ வந்து இந்த பீஸை வெளியில் எடுக்கணும், ஃப்ரண்ட் பக்கமாக சுற்றி வரணும். வெளியில் எடுக்கிறேன், பக்கத்தில் வைக்கிறேன், கியூபை நார்மலாக்கிறேன், தூரமாக கொண்டு போகிறேன், மறுபடியும் கியூபை வந்து மேலே ஏற்றிட்டு பக்கத்தில் கொண்டு வரேன், கியூபை கீழே இருக்கிறேன், நார்மலாக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, இவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஃபிங்கரிங் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கியூபை வந்து ஹோல்ட் பண்ணும்போது இந்த விரல் இங்கே வர மாதிரி வச்சுக்கிங்க. கியூபை இப்படி திருப்புங்க. இந்த விரலால் கொண்டு போயிட்டு கியூபை வந்து இப்படி திருப்புனீங்கன்னா அடுத்தது இந்த விரலாலேயே மறுபடியும் தூரமாக கொண்டு போங்க. அப்புறம் கியூபை நார்மலாக்குங்க. அப்புறம் இந்த விரலால் ரிவர்ஸ் கொண்டு வாங்க. அப்புறம் கியூபை நார்மலாக்கிட்டு ரிவர்ஸ் கொண்டு வாங்க. அப்போ கையை இப்படி திருப்பிக்கிட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இந்த கட்ட விரலால் மேலே ஏற்றுங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இப்போ அடுத்தது பின்பக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த பீஸை வெளியில் எடுத்து இந்த பக்கமாக சுற்றி வந்து இதே ஸ்டெப்பை செய்ய போகிறோம். இப்போ வந்து வெளியில் எடுத்துட்டேன், பக்கத்தில் வைக்கிறேன், கியூபை நார்மலாக்கிறேன், தூரமாக கொண்டு போயிடுறேன், கியூபை மறுபடியும் மேலே ஏற்றிட்டு பக்கத்தில் வைக்கிறேன், கியூபை நார்மலாக்கிட்டு அந்த இடத்த கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். கையை இப்படி திருப்பிக்கிட்டு கியூபை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணுறேன், ஒழிச்சு வைக்கிறேன், கியூபை நார்மலாக்குறேன், அப்புறம் சேர்த்துறேன். அவ்வளோதான். ஸோ ஸோ சிம்பிள். இதை வந்து ஃபிங்கரிங் எப்படின்னு பார்ப்போம். கட்ட விரல் எப்படி வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க. வெளியில் எடுத்துட்டேன், இந்த விரலால் பக்கத்தில் வைங்க, மறுபடியும் கியூபை திருப்புங்க, தூரமாக வைங்க. இந்த விரலால் கியூபை மேலே ஏற்றிட்டு இந்த விரலால் பக்கத்தில் வைங்க, கியூபை நார்மல் பண்ணிவிட்டு இந்த விரலால் திருப்பிட்டு இப்போ கியூபை வந்து இப்படி திருப்பிக்கிங்க. கட்ட விரலில் இந்த மேலே வச்சுக்கிட்டு நார்மல் பண்ணிவிட்டு இந்த விரலால் லெஃப்டில் ஒழிச்சிட்டு அப்புறம் ஏற்றிட்டு இந்த விரலால் கியூபை சரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஆர்யூஆர் டேஷன் ஞாபகம் வச்சுக்காமல் இந்த மாதிரி மூவ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இது எப்படி, இந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கா, ஞாபகம் வச்சுக்க எப்படி இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண எப்படி இருக்குங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.